அனைவருக்கும் வணக்கம். மும்மூர்த்திகள்ல ஒருவரா இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வழிபட்டா உடனடியா அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எளிதில் அருள் தரும் இறைவனா அவர் இருக்கிறதுனாலதான் இவரை போலோநாத் அப்படின்னும் சொல்லுவோம். எளிதில் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கிற அதே நேரத்துல எளிதில் கோபம் கொள்ளக்கூடிய கடவுளாகவும் சிவபெருமான் இருக்காரு. மும்மூர்த்திகளையே ரொம்பவே ஆக்ரோஷமான கடவுளாகவும் சிவபெருமான் இருக்காரு. இவர் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்தா அதன் மூலமா வெளியே வரக்கூடிய தீப்பொறி நம்ம எல்லாத்தையுமே பஸ்மமாக்கிவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் கடுமையான கோபத்துக்கு ஆளாகும் போது குற்றவாளியை தண்டிக்க தன்னுடைய நெற்றி கண்ணை திறப்பதாகவும் நம்பப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதற்காக சிவபெருமானுக்கு நெற்றி கண் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த நெற்றி கண்ணுடைய ரகசியம் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சைவ சமயத்துடைய முழுமுதற் கடவுளான சிவபெருமானுடைய தனித்துவ அடையாளங்கள்ல நெற்றி கண்ணும் ஒன்றாகவே இருக்குங்க. இதன் காரணமா இவர் முக்கண்ணன் அப்படின்னும் நெற்றிக்கண்ணன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணுக்கு புகழ் பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய நெற்றிக்கண் மூலமா வெளியே வரக்கூடிய தீப்பொறி நம்ம எல்லாத்தையும் பஸ்மமாக்கிவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. இவர் கடுமையான கோபத்துக்கு ஆளாகும் போது மட்டும்தான், அதாவது குற்றவாளியை தண்டிக்க தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறப்பதாகவும் நம்பப்படுதுங்க. அழிக்க உதவும் இந்த மூன்றாவது கண்ணை மனதில் வைத்துதான் பலரும் இவரை அழிக்கும் கடவுள் அப்படின்னும் சொல்றாங்க. சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணை ஞானக்கண் அப்படின்னும் சொல்லுவாங்க. வலது கண்ணும் இடது கண்ணும் இந்த உலகத்துல இவருடைய நடவடிக்கையை குறிக்குங்க. மூன்றாவது கண்ணே இவருடைய ஆன்மீக ஞானம் மற்றும் சக்தியை குறிக்கக்கூடிய வகையில இருக்கு. இவருடைய நெற்றிக்கண் மூலமாக தான் தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவைகளையும் பார்த்து தீய சக்திகளை அழிப்பதாகவும் நம்பப்படுது. இந்த நெற்றிக்கண் தோன்றிய வரலாறா சக்தி தேவியுடைய இறப்புக்கு பின்னாடி அவருடைய மறைவை எண்ணி இவர் மீளா துயரத்தில மூழ்கினாரு. அதனால ஒரு குகைக்கு போய் ஆழ்ந்த தியானத்திலையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதுதான் சதிதேவி மீண்டும் பார்வதி தேவியா பிறந்து இவரை திருமணம் செய்யவும் தயாரானாங்க. ஆனா கடவுள்கள் தீவிர முயற்சி செய்தும் கூட இவருடைய தவத்தில இருந்து இவரை எழுப்பவே முடியலையாம். அப்போது இவருடைய தவத்தை கலைக்க காதல் கடவுளான காமாதேவியும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. காமாதேவி இவரை அம்பு மூலமா தாக்கிய போது இவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அவரை எதிர்த்து சாம்பலாக்கியதாகவும் புராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அழித்தல் மற்றும் இறப்பிற்கான செயலை புரிபவரா இறைவன் சிவபெருமான் இருக்காரு. பிரம்மா உயிரை படைப்பதும் விஷ்ணு படைக்கப்பட்ட உயிரை காக்கவும் இருக்கும் போது அந்த உயிர்களுக்கெல்லாம் முக்தியை அளிக்கக்கூடிய இறப்பை வழங்கும் இறைவனா சிவபெருமான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய கோபத்தை காட்சிப்படுத்தி பார்க்கறப்ப நமக்கு தோன்றுவது அவருடைய மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லப்படுற நெற்றிக்கண் அப்படின்னே சொல்லலாம். இந்த நெற்றிக்கண் பற்றிய ரகசியம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்து மதத்துல எல்லா நூல்களுமே சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருப்பதா சொல்லப்படுதுங்க. ஆனா ஒவ்வொரு புராண நூல்கள்லையுமே இந்த நெற்றிக்கண் பற்றிய தகவல்கள் வெவ்வேறு கதையை உணர்த்தக்கூடியதாகவே இருக்கு. இறைவன் சிவபெருமான் இந்த உலகத்தை பல அழிவுகள்ல இருந்து பல தடவை மீட்டு தந்திருக்காரு. அவருடைய நெற்றிக்கண் திறக்கும் போதெல்லாம் அது ஒரு சிக்கலான மற்றும் அவசர நேரங்களை குறிப்பதாகவே சொல்லப்படுது. அதாவது துன்பங்களுக்கு அழிவை கொடுக்கும் நேரமாகவும் இருக்குங்க. ஒரு முறை காமதேவன் சிவபெருமான தியானத்தில இருந்து கலைக்க முயற்சிக்கும் போது சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்திருக்காரு. அவரது நெற்றிக்கண் காமதேவனை அழித்ததா சொல்லப்படுதுங்க. இதன் மூலமா சிவபெருமானுடைய நெற்றிக்கண் நெருப்பா உருவகப்படுத்தப்படுறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு முறை பார்வதி தேவியார் விளையாட்டுக்காக சிவபெருமானுடைய கண்களை மூடியதால உலகம் முழுவதுமே இருள் சூழ்ந்ததா ஒரு கதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமானுடைய இரண்டு கண்கள் சூரியன் மற்றும் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை மூடியதுமே இந்த பிரபஞ்சமே இருள்ள மூழ்கியதாகவும் சொல்லப்படுது. இதனால பிரபஞ்சத்துக்கு ஒளிய வழங்க சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்ததாகவும் ஒரு சில நூல்கள்ல குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஞான ஒளி மற்றும் விழிப்புணர்வை குறிக்குமாமா.
எல்லாவற்றையும் அறிந்த யோகியா சிவபெருமான் சொல்லப்படுறாரு. அவருக்கு பின்னால வந்த யோகிகள் மற்றும் துறவிகளுக்கு அவர் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்காரு. சிவபெருமான் ஒரு யோகியா இருந்து பல ஆண்டுகள் கடுமையான தவத்துக்கு பின்னாடி ஞான ஒளியை பெற்றதாகவும் புராண நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஞானம் மற்றும் நீதியுடைய மறு கண்ணாகவே சொல்லப்படுதுங்க. அவருக்கு பின்னால வரக்கூடிய துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையான எழுச்சி மற்றும் விழிப்புணர்வு இவங்களுடைய குறிக்கோளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமானுடைய மூன்றாவது கண் உணர்த்துவதாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை அவர் பார்க்க உதவுவதாகவும் இருக்கு. அதாவது அதிகரித்த ஞானம் மற்றும் சித்திய குறிப்பதாகவும் சிவபெருமானுடைய இந்த மூன்றாவது கண் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்து பண்பாட்டின்படி முறையான சடங்குகளுடன் சீரான முறையில வழிபடாத இடங்கள்ல சிவலிங்கத்தை வைக்க கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. அவருக்கு அவமரியாதை செய்யும் விதமா நடந்து கொள்றது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையுங்க. சிவபுராணத்துப்படி ஒரு தீவிர சிவபக்தன் சிவபெருமானுடைய அடையாளமான சிவலிங்கத்துக்கு இந்த ஐந்து பொருட்களை படைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இந்த ஐந்து பொருட்களை படைச்சோம் அப்படின்னா சிவபெருமானுடைய மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்கவும் நேரலாம். அதாவது ஒரு நாள் விஷ்ணு பகவானும் பிரம்மதேவரும் மும்மூர்த்திகளுடைய மத்தியில தங்களுடைய உச்ச உயர்நிலையை நிரூபிக்க சண்டையிட்டு கொண்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் ஆபத்தான ஆயுதங்களை எடுத்து தாக்க முயற்சி செஞ்சப்ப அவங்க முன்னாடி ஜோதிலிங்க வடிவில சிவபெருமானும் தோன்றியிருக்காரு. தன்னுடைய ஆரம்பம் ஆதியையும் அந்தத்தையும் கண்டுபிடிக்க உத்தரவிட்டிருக்காரு. ஆனா விஷ்ணு பகவானாலையும் பிரம்மதேவராலையும் அடிமுடிய கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில ஆதியை தேடி மேல சென்று கொண்டிருந்த பிரம்மதேவர் தன்னுடன் சேர்ந்து வந்து பொய் சொல்லுமாறு கேதகை மலரையும் கேட்டுக்கொண்டிருக்காரு. இருவரும் திரும்பியவுடன் விஷ்ணு தேவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டாரு. ஆனா பிரம்மதேவனும் ஆதியை கண்டுபிடித்து விட்டதா பொய் சொல்லியிருக்காரு. அவருக்கு சாதகமான கேதகை மலரும் பொய் சொல்லியிருக்கு. இந்த பொய்யினால கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மதேவனுடைய ஒரு தலையையும் வெட்டினாரு. அவரை யாரும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற சாபத்தையும் பிரம்மதேவருக்கு கொடுத்தாரு. சிவலிங்கத்தை வழிபட இனி இந்த மலரை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கேதகை மலரை பார்த்தும் சபித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அடுத்ததா துளசி. சிவபுராணத்துப்படி ஜலந்தர் அப்படிங்கிற அசுரனை கொண்டு சாமலாக்கினாரு சிவபெருமான். கடவுள்களால தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற வரத்துடன், அதாவது தன்னுடைய மனைவியின் கற்ப பொறுத்து அமைந்திருந்த அந்த வரத்துடன் அருளப்பட்டவனா ஜலந்தர் இருந்திருக்காரு. அதனால ஜலந்தருடைய மனைவியான துளசியுடைய கற்பிற்கு விஷ்ணு பகவான் பங்கம் விளைவிக்க வேண்டியதா இருந்ததாமா. தன்னுடைய கணவனின் மரணத்தால ஏற்பட்ட வருத்தத்தாலையும் ஏமாற்றப்பட்ட கோபத்தாலையும் இனி சிவபெருமான தன்னுடைய இறைத்தன்மையுள்ள தன் இலைகளை கொண்டு யாரும் வழிபடக்கூடாது அப்படின்னு சாபமிட்டிருக்காங்க. சிவபெருமானுக்கு தேங்காய்களை படைத்தாலும் தேங்காய் தண்ணீரை கொண்டு எப்பயுமே சிவபெருமான வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவலிங்கத்தின் மீது படைக்கப்படும் அனைத்தும் நிர்மாலியாவாக கருதப்படுறதுனால அதனை அதற்கு பிறகு உண்ணவோ இல்ல பருகவோ கூடாதுங்க. தேங்காய் தண்ணீர் கடவுளுக்கு படைச்சா அதனை கட்டாயமா பருகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதனாலதான் தேங்காய்களை சிவலிங்கத்தின் மீது படைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனிதமான மஞ்சள் பொடியை எப்பயுமே சிவலிங்கத்துக்கு பயன்படுத்த கூடாதான். ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது பெண்களுடைய அழகை மேம்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. சிவலிங்கம் என்பது சிவனுடைய அடையாளம் அப்படிங்கிறதுனால மஞ்சளை எப்பயுமே சிவபெருமானுடைய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணமான இந்திய பெண்கள் குங்குமத்தை புனிதமா பார்க்கறாங்க. தன்னுடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு இதனை பெண்கள் நெற்றியில இட்டுக் கொள்வாங்க. ஆனா சிவபெருமான் அளிக்கும் கடவுள் அப்படிங்கிறதுனால குங்குமத்தை கொண்டு அவருடைய சின்னத்தை வழிபடுவது ஒரு புனிதமற்ற செயலாகவே சொல்லப்படுதுங்க. சிவபூஜை செய்யறவங்க முதல் விஷயமா தினமுமே குளிச்சு முடிச்ச பின்னாடி நம்ம மீது கங்கா ஜலத்தை தெளித்து கொள்ளணும். ஒருவரை உள்ளேயும் வெளியவும் இது சுத்தப்படுத்துவதாகவும் நம்பப்படுதுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தொடர்ச்சியான நீரோட்டத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யாம போனா எதிர்மறை ஆற்றல்களால சிவலிங்கம் ஈர்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுது.
சிவலிங்கத்தை எப்பயுமே தனியா வைக்க கூடாதாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ரகசியத்தை பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.